வேட்டையன் திரைப்படம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ, மற்ற ஸ்டேட்டில் எவ்வளோ, ஓவர்சீஸில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் பிளாக் படம் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துகிட்ருக்கு, நேற்றுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு, எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் லப்பர் பந்து, மெய்யழகன், தேவரா, இன்னும் சில படங்கள். முக்கியமாக இன்றைக்கி வந்து ரெண்டு படம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 9 இயர்ஸ் ஆஃப் நானும் ரவுடி தான், ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட, நயன்தாரா அவர்களோட ஒரு சரியான படம், ஒரு பிளாக் பஸ்டர். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி வந்து 37 இயர்ஸ் ஆஃப் நாயகன், தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாசிக் சினிமா அப்படின்னே சொல்லலாம், கிளாசிக் மூவி அப்படின்னே சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு சரியான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சு அதை வைக்கும் போதே சொல்லியிருந்தேன், பிரபுதேவா பாட்டு, அதில் அந்த ஹீரோயின் அதை விட ஓவர் டேக் பண்ணி ஆடியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர், ரோஜா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, லைலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு ஹிந்தி படம், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. என் சுவாச காற்று அப்படிங்கிற ஒரு படத்தில் தத்தி ஆடுதே தவி ஆடுதே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு தான் ஹிந்தியில் வந்து இந்த பாட்டுக்கு பண்ணியிருப்பாங்க, அந்த பாட்டு தான் ஹிந்தி வெர்ஷனில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து அனில் கபூரும் மாதுரி தீட்சித் தான் ஹீரோ ஹீரோயின். இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் பிரபுதேவா அவர்கள் வருவார். அதில் வந்து கிட்டத்தட்ட பிரபுதேவாவை தூக்கி சாப்பிட்ற மாதிரி மாதுரி தீட்சித் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அந்த பார்த்த இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஆஹா, வேறு லெவலுப்பா அப்படின்னு தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மாதுரி தீட்சித். உண்மையிலே மிகப்பெரிய லெஜெண்டு தான் அவங்களாம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தனசேகர் அப்படிங்கிறவர், புகார் மாதுரி தீட்சித் போட்டிருக்காங்க. அப்புறம் அவர் பேர் வந்து ஸ்டீஃபன், அது மேலே என்ன இருக்குன்னு தெரில, அவர் பேர் ஸ்டீஃபன் அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவருமே கரெக்டாக கே ஜாரா அப்படிங்கிற அந்த பாட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஓம் பிரகாஷ், ஹாலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிறவர், அவருமே பாட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் மணிவண்ணன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். விக்கி வித்யாக்கா ஓவாலா வீடியோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம், ஹிந்தி திரைப்படம். 10வது நாள் இந்தியாவில் வந்து 3 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக 38 கோடியே 1 லட்சம் இந்தியாவிலேயும், வேர்ல்டு வைடு 45 கோடியே 77 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும், மோசமாக போகலை. ஜிக்ரா 10வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 2 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலாக 41 கோடியே 27 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் தேவரா திரைப்படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 2 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 51 லட்சம். ஸோ டோட்டலாக 339 கோடியே 68 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 437 கோடிக்கு மேலே 437 கோடியே 71 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் விஸ்வம் அப்படிங்கிற படம் டே 10, ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 18 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 1 கோடியே 27 லட்சம். 11 கோடியே 59 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 51 லட்சம். ஸோ நேற்று இந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு, நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிருக்கு 10வது நாள். அப்புறம் மார்டின் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் கர்நாடகாவில் 57 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக 20 கோடியே 48 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 26 கோடியே 37 லட்சம். முடிச்சு விட்டாங்க இந்த படத்தை, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அல்ட்ரா டிசாஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் பம். போகன் விலே இந்த படத்துக்கு வந்து ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. நேற்றே கிட்டத்தட்ட நம்ம 15 கோடி சொன்னோம்ல, அதிலே கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போ நேற்று கலெக்ஷனையும் சேர்த்தா கேரளாவில் 3 கோடியே 44 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 10 லட்சம். ஸோ டோட்டலாக 11 கோடியே 58 லட்சம் கேரளாலையும், 28 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து 4 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு மலையாள படம் மறுபடியும் பிக்கப் ஆகி வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மெய்யழகன் திரைப்படத்தோட டே 24 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். டோட்டலாக 54 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 24 நாளில். ஸோ அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி மண்டேலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு ரொம்ப டல்லாக தான் இருக்கும், ஏன்னா நேற்றோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் லப்பர் பந்து அப்படி கிடையாது, இன்றைக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. லப்பர் பந்து 31வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 43 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 42 கோடியே 9 லட்சமோ, வேர்ல்டு வைடு 46 கோடியே 62 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.
ஸோ சரியான பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வாரம் வந்த சில திரைப்படங்கள், ஆரியமாலா அந்த படத்தோட 3வது நாள் வசூல் 1.5 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 3.5 லட்சம் இந்த படத்தோட வசூல், 2.5 கோடி பட்ஜெட். கருப்பு பெட்டி அப்படிங்கிற படம் டே 3 60,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2,10,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கலெக்ஷன் தான், ட்ராக் பண்ண டேட்டாவை வச்சு நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை தான் சொல்கிறோம். ஸோ ராக்கெட் டிரைவர் அப்படிங்கிற படத்தோட டே 3 கலெக்ஷன் 1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2.80 லட்சம், அதாவது 2,80,000, 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. 3 கோடி பட்ஜெட்னால் இதுவரையும் ஓப்பனிங் வீக்கெண்டில் இந்த படம் 1% கூட கலெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு துக்கமான ஒரு செய்தி. ஆலன் இந்த படம் வந்து 2.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3வது நாள். டோட்டலாக 7 லட்சம், 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் சார் படம் நேற்று வந்து 20 லட்சம் வந்து தமிழ்நாட்டிலையும், 23 லட்சம் வேர்ல்டு வைடு. டோட்டலாக 50 லட்சம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு, 56 லட்சம் வேர்ல்டு வைடு. ஸோ இந்த வீக்கெண்ட் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த எல்லா படங்களுமே பண்ணியிருக்கு. ஸோ சார் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில். அப்புறம் பிளாக் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1.33 கோடி, வேர்ல்டு வைடு 1.40 கோடி. ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. டோட்டலாக 7.27 கோடி தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 7.76 கோடி. ஆக்சுவலாக இந்த படம் இன்றைக்கி வீக் டேயில் கூட ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்த வரையுமே ஒரு 20 லட்சம் கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே. ஸோ இன்றைக்கி ஒரு 40 லட்சம் கிட்டே நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மட்டுமே. ஒரு சூப்பரான ஒரு பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் டே எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஒரு கம்மியான கலெக்ஷன் தான். அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் பிக்கப் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ் படம் லப்பர் பந்துக்கு அப்புறம்னே நம்ம சொல்லிக்கலாம், லப்பர் பந்துக்கு அப்புறம் ஒரு படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வேட்டையன் திரைப்படத்தோட 11வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 3.83 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 80 லட்சம், கர்நாடகாவில் 75 லட்சம், கேரளாவில் 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42 லட்சம், ஓவர்சீஸில் 3.15 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதை நிறையா பேர் சொல்லும்போது என்ன ப்ரோ 3 கோடிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சுத்தமாக நிறையா ஷோஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர்லாம் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான் புக் ஆகிருக்கு, நிறையா ஷோஸ் கேன்சல் ஆகுது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ரிவ்யூ தான் வந்துருது, அதான் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துருது. இதை தாண்டி இந்த படம் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை 3.83 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இல்லைனா ஒரு 15 கோடி 20 கோடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா நிறையா ஸ்க்ரீன்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணும். நிறையா ஸ்க்ரீன்ஸில் ஓடி 3.83 கோடிங்கிறது நீங்கள் சொல்கிற அந்த நம்பர் தான் வரும். ஸோ நான் வந்து இதை வந்து 30 லட்சத்தை நான் 3 கோடின்னு சொல்ல, எவ்வளோ வந்திருக்கோ அவ்வளோ எவ்வளோ ட்ராக் ஆகிருக்கோ அவ்வளோதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் டோட்டலாக 95 கோடியே 74 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 19 கோடியே 1 லட்சம், கர்நாடகாவில் 21 கோடியே 95 லட்சம், கேரளாவில் 15 கோடியே 84 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 58 லட்சம், ஓவர்சீஸில் 79 கோடியே 51 லட்சம், வேர்ல்டு வைடு 238 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 11 நாளில். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் நானும் ரவுடி தான் அப்புறம் நாயகன் இந்த ரெண்டு படத்தோட வசூலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ரவுடி தான் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 14 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க மற்ற ஸ்டேட்லாம் சேர்த்து இந்தியா முழுக்க 26 கோடி, வேர்ல்டு வைடு 34 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 19 கோடியே 30 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரும் கிடச்சிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரேட்னு சொல்லுங்கள். ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட கெரியர்லே ஒரு சரியான ஒரு பயங்கர ஜாலியான ஒரு படத்தில் இது ஒரு முக்கியமான படம். அதுவும் முக்கியமாக அனிருத் கலக்கியிருப்பார். அடுத்ததாக 37 இயர்ஸ் ஆஃப் நாயகன், அதாவது தமிழ் சினிமாவோட ஒரு ஐகான் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்தை பற்றி நம்ம நிறையா எக்கச்சக்கமாக பேசியிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மணிரத்னம், நம்ம உலக நாயகன், இளையராஜா இவங்களோட காம்போவில் வந்த ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு திரைப்படம் இந்த படம். பட்ஜெட் வந்து 1.33 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 7.78 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிம் இது, 1987 ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிம். மனிதன் மேபி தமிழ்நாட்டில் அது ஹையஸ்ட் கிராசராக இருக்கலாம் நாயகனை விட. ஆனால் இந்த படம் வேலு நாயகன் சொல்லிட்டு ஹிந்தியில் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. வேலு நாயகன் டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது பெரிய அளவில் கோடிக்கணக்கிலேயே கிட்டத்தட்ட வந்து வசூல் பண்ணிச்சு. ஸோ அதையும் சேர்த்து இந்த படம் வந்து 7.78 கோடி இந்தியா வைஸ் பார்த்தா ஹையஸ்ட் கிராசரில் நாயகன் தான் அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் தமிழ் கிராசர் ஃபில்ம். ஸோ 4.52 கோடி இந்த படத்துக்கு ஷேரு. இது எல்லாமே ஒரு எஸ்டிமேட்டட் அப்ராக்சிமேட் கலெக்ஷன் தான்.
இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா வைஸ் பார்க்கும்போது இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். இந்த படம் இது வந்து யார்ட்டி ஃபேவரட்டா, இது நீங்கள் எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறலாம் கேள்விலாம் கேட்க முடியாது. தமிழ் சினிமாவை ரசிக்கிற, தமிழ் சினிமாவை பார்க்குற எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக கொண்டாடிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த படம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.